வணக்கம் உறவுகளை, நான் ஈராவத மீடியா சண்முகமலர் பேசுகிறேன். நேற்றைய தினமும் நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினமும் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பதாகைகள் வந்து சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கள்ளிக்குடி அருகே வந்து நேற்றைய முன்தினம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய திருவுருவ படமும், மாவீரர் பசுபதி பாண்டியர் அவர்களுடைய திருவுருவ படமும், மாவீரர் சுந்தரலிங்கனார் குடும்பனார் அவர்களுடைய திருவுருவ படமும் பொறிக்கப்பட்டுள்ள பதாகை வந்து அங்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் கள்ளிக்குடி கிராமத்தில் வந்து அங்கே வந்து சேதப்படுத்தப்பட்டு அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டு அங்கு போலீஸுக்கு காவல்துறைகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டு அந்த பதாகையை வந்து புதிதாக மாற்றி வைப்பதற்காகவும் ஏற்பாடுகள் வந்து அரசு சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் அங்கு ஏற்பாடுகள் நடந்துள்ளது. அதே போன்று நேற்றைய தினம் வந்து சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் இளமனூர் காலனி என்ற ஊரில் வந்து ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏனென்று இது எதற்காகவும் இந்த பதட்டமான சூழல் என்றால், தேசிய தலைவரும் தெய்வீக தலைவருமாக இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஜெயந்தி விழாவிற்கு செல்லும் பொழுது இந்த பிரச்சனை வந்து அங்கே ஏற்பட்டது. ஒரு சிலர்கள் வந்து குடித்து விட்டு வந்து சமுதாய பதாகை மீது சாணி அடிச்சிருக்கிறாங்க. இதனை கண்டித்து வந்து இவர்கள் வந்து தவறான வழிகளை வந்து செயல்படுறாங்க அப்படின்றத வந்து அந்த மக்கள் வந்து கண்டித்து காவல்துறைகளுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது அத்துமீறி அந்த சம்பவங்கள் வந்து அங்கே அரங்கேறி அங்கே ஒரு பதட்டமான ஒரு சூழல் நடைபெற்றது. அதையும் வந்து வலைதளங்களில் நம்ம மீடியாக்கள்லேயும் நம்ம பார்த்துருப்போம், ஐராவது மீடியாவிலையும் நம்ம அதை பற்றி போட்டிருக்கிறோம். இது ஏன் இது வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றது? இப்போ வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களும் முக்குளத்தூர் சமுதாய மக்களும் வந்து ஒரு இணக்கமாக ஒரு நட்பாக ஒரு சகோதரத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து இரண்டு சமுதாயத்தினுடைய சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து பலர்கள் வந்து இன்னைக்கு குரல் கொடுத்து கொண்டு சமூகத்தை வந்து ஒற்றுமைப்படுத்தணும், அந்த ஜாதிய அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக வாழணும், தமிழ் குடிகளாக வாழக்கூடிய ஒரு நட்பாக வாழக்கூடிய ஒரு சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றத வந்து கருத்தில் கொண்டு நாளைய தலைமுறைகள் வந்து ஒரு நல்ல வழிகளில் பயணிப்பதற்காகவும் இதை வந்து முன்னெடுப்பான விஷயங்களை வந்து அந்தந்த சமூகம், அதாவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும், முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து இன்றைக்கி வந்து பல வழிகளில் மேடைகளாக இருக்கட்டும், மீடியாக்களில் இருக்கட்டும், செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும், சிறப்பாக வந்து அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழல்களில் இப்போ தேவர் ஜெயந்தி விழா வந்து அது அங்கே நடைபெறும்போது அதற்கு முன்தினமோ அன்றைய தினங்களோ வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு சிலர்களாக வந்து இது வந்து தூண்டிவிடப்படுகின்றது. இது வந்து ஜாதிய வன்மத்தோடு பார்க்கப்படுகின்றதா அப்படின்றத வந்து பார்க்க ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எத்தனையோ சமூகங்கள் இருக்கும்போது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பதாகைகள், அதாவது வந்து அந்த சிவப்பு பச்சை கொடியுடன் அடையாளப்படுத்தி தேவேந்திரகுல சமுதாயத்தினுடைய தலைவர்களுடைய படங்கள் பொறிக்கப்பட்ட பதாகைகள் மீது மட்டும் இவங்க சேதப்படுத்துறது, இது எந்த நோக்கத்தில் செயல்படுத்துகிறாங்க? இல்லை இவர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, ஒரு ஜாதிய மோதல்களுடனே இருக்கப்பட வேண்டும், இந்த குரு பூஜை தினங்களில் வந்து ஒரு நெருப்பு போல இது வந்து ஒரு ஜாதி பிரச்சனைகளை தூண்டு விதமாக வந்து ஒரு சிலர்கள் வந்து செய்கிறாங்களா என்பதையும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாகவே கருதப்படுது. ஏனென்றால் இது வந்து தொடர்ந்து அந்த குரு பூஜை தினங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இப்போ வந்து ஓரளவு வந்து இன்றைக்கு இன்றைய தினம் தென் மாவட்டங்களை பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு ஓரளவு வந்து நட்பாக சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாயிருக்குது. இது குறிப்பாக பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் எப்படியோ வந்து இருந்த மாவட்டங்கள்லாம் இன்றைக்கி வந்து அவ்வளோ நட்பாக ஒரு சகோதரத்தோட ஒரு நண்பர்களாக ஒரு அண்ணன் தம்பிகளாக வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் எப்பயுமே நடக்காத இடங்களில் கூட இன்றைக்கி தென்காசி தூத்துக்குடி அங்கிட்டு விருதுநகர் இந்த சைடுகள் ஃபுல்லாகவே இப்போ வந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. மாதத்துக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏதாச்சும் வந்து இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இது வந்து அரசியல் நோக்கத்துக்காக நடைபெறுகின்றதா? இந்த சமூகத்தை வந்து ஜாதிகளால் பிரித்தாளப்பட்டு கொண்டே இருந்தால் தான் நம்ம அரசியல் நடத்த முடியும் என்ற நோக்கத்துக்காக நடைபெறுகின்றதா, இல்லை யார் தூண்டுதல் பேரினாலே ஒரு செயல்படுறாங்களா என்பதை வந்து ரொம்ப வந்து இரண்டு சமூகமே யோசிக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. இப்படிப்பட்ட சம்பவங்களை பார்க்கும்போது இரண்டு சமூகத்துக்குமே வந்து ஒரு வேதனையான ஒரு நிகழ்வாக இருக்குது. இப்போ வந்து ஒரு நாட்டிற்காக ஐயா தேசிய தலைவர் தியாகி இமானுவேல் சேகரனாக இருக்கட்டும்,
தேசிய தலைவரும் தெய்வீக தலைவருமாக இருக்கக்கூடிய முத்துராமலிங்க தேவர்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த நாட்டிற்காக பாடுபட்டிருக்காங்க, நாட்டு மக்களுக்காக பாடுபட்டிருக்காங்க. இரண்டு பேருமே சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த வழியை பின்பற்றுறவங்க தான். அதாவது வந்து நாட்டிற்காக பாடுபடுறவங்க தான், நாட்டிற்காக பாடுபட்டு மக்களுக்காக பாடுபட்டு கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் அவங்க வந்து ஒரு சரித்திரம் படுத்திட்டு போனவர்கள் தான். அப்படிப்பட்ட விழாக்களை வந்து நம்ம நடத்தும் பொழுது ஒரு சிலர்கள் செய்யும் தவறுதுகளை வந்து அந்த சமூகத்திற்காக அனைத்து மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாடுபட்டவர்களை வந்து ஏளனப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தி விடுறது மாதிரி ஒரு சிலர்கள் வந்து செய்கிறது வந்து இது வந்து வெறும் பெரிய வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே கருதப்படுது. அந்த தலைவர்களுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக வந்து செயல்படுறாங்க. இதை வந்து முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இரண்டு சமூகங்களுமே, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களாக இருக்கட்டும், முக்குளத்துற சமுதாய மக்களாக இருக்கட்டும், இதை போல சம்பவங்களை வந்து எங்குமே நடைபெறாதவாறு தடுக்கப்படணும். ஒரு சிலர்கள் செய்கின்ற தவறுகளை வந்து நீங்கள் அந்தந்த சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் வந்து சுட்டி காட்டி இதே போல் செய்யக்கூடாது என்பதை வந்து வலியுறுத்தப்படணும். அவர்களுக்கெல்லாம் புத்தியை புகட்டணும். இவர்கள்லாம் சோறு திங்கிறாங்களா என்ன திங்கிறாங்கன்னு தெரியலை. இனி ஒரு சென்ரேஷனை நாளை தலைமுறையை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்றது கூட இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடையே நடந்து கொண்டிருந்தால் இரண்டு சமூகங்கள் எப்படி ஒரு ஒற்றுமையாக கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும்? ஏதாச்சும் எங்கேயாச்சும் ஒன்றை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கிறவங்க, அதை வந்து குறிப்பாக வந்து இந்த மரவர் சமுதாயத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப வந்து அதை வந்து அதை கண்டிக்கப்படணும். அதை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இன்னும் வந்து அறிவுகட்டத்தனமாக இருக்கிறாங்க. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சிலர்கள் வந்து இன்னும் வந்து அந்த ஜாதிய வக்கரத்தோடு ஜாதிய வன்மத்தோடு ஒரு புரிதல் இல்லாமல் இன்னும் வந்து அந்த ஜாதிய அந்த பாகுபாடுலேயே அவங்க வந்து அந்த வக்கரத்தோடையே இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் திருந்தப்பட வேண்டும். எவ்வளவோ இடங்களில் இந்த ஜாதி பிரச்சனைகள்லாம் ஒளிந்து வந்து இன்றைக்கி வந்து ஓரளவு சுமூகமாக மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் வந்து ஒரு நட்பாக ஒரு இணக்கமாக வாழக்கூடிய வந்து ஒரு சூழலை உருவாக்கியிருக்கிறாங்க. அதை வந்து மீண்டும் வந்து நம்ம வந்து உருவாக்குவதற்கு இரண்டு சமூகங்கள், தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களாக இருக்கட்டும், முக்குளத்துற சமுதாய மக்களாக இருக்கட்டும், இதை போல சம்பவங்களை வந்து முற்றிலுமாக வேரறுக்கப்படணும். தவறு செய்கிறவர்களை வந்து அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். அதே போல் காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் வந்து இதை போல சம்பவங்களை வேடிக்கை பார்க்காமல் அவர்களை இரும்பு கரம் கொன்று அடக்கி அவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை வழங்கப்படும் பொழுதுதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்குமே அரங்கேறாமல் இருக்கும் என்பது வந்து ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். அதே போல் சமுதாயத்திற்காக பாடுபட்டு, இந்த மக்களுக்காக பாடுபட்டு, அனைத்து மக்களுக்குமாக பாடுபட்ட தலைவர்கள் விழாக்களை வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக வந்து இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நடத்துவது என்பது வந்து ஒரு வேடிக்கைத்தனமானது, ஒரு கோமாளித்தனமான விஷயமாக கருதப்படுது. தேசிய தலைவர் தியாகி இம்மானுவேல் சேகரன் அவர்களுக்கு இந்த குரு பூஜை விழாவிலாம் எந்த மக்களுக்குமே, எந்த கம்யூனிட்டி மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஒரு நட்பாக வாழக்கூடிய மக்களாகத்தான் தெய்வேந்திரகுல வேளாளர் மக்களாக இருக்கிறாங்க. அதே போல் முக்குளத்தூர் சமுதாய மக்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் வாழும் பகுதிகளில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை வந்து வழிவகுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய பதிவாகவே இது பதிவிடப்படுகின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்களை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து வன்மையாக கண்டிக்கப்படுகின்றது. தமிழக அரசும் காவல்துறை அதிகாரிகளும் துரிதமாக நல்ல நடவடிக்கைகளை எடுத்து தமிழகத்தில் வந்து சட்ட ஒழுங்கு வந்து சிறப்பாக இருக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் வாழ்வதற்கு தமிழக அரசும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது. ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர். ஐராவதம் மீடியாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தி ஆல் கிளிக் செய்யவும். அப்போது தான் நாம் ஐராவதம் மீடியாவில் போடும் அனைத்து பதிவுகளும் உடனே வந்து சேரும்.